வணக்கம். வாழ்வில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் இழக்கக்கூடாத ஒன்று தன்னம்பிக்கை ஒன்று மட்டுமே என்று வாழ்ந்து காட்டியவர். தன்னம்பிக்கையின் அடையாளம் உடல் ஊனமுற்றோருக்கான விடிவெள்ளி, உலகின் 8வது அதிசயம் என போற்றப்படும் ஹெலன் கெல்லரை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். அமெரிக்காவின் அலபாமா மாநிலத்தில் டாஸ்காம்பியா எனும் ஊரில் 1880 ஜூன் 27 ஆர்த்தர் ஹெச் கெலன் மற்றும் கேத்தரின் ஆடம் என்ற தம்பதியினருக்கு மகளாக தோன்றினார். ஹெலன் பிறக்கும்போது ஆரோக்கியமான குழந்தையாகவே பிறந்தார். ஆனால் ஹெலன் 19 குழந்தையாக இருக்கும்போது ஸ்கார்லட் ஃபீவர் எனும் காய்ச்சல் வந்தது. சில நாட்களில் குணமானார். ஆனால் நோயின் தாக்கத்தினால் பார்க்கும் திறனையும் பேசும் திறனையும் கேட்கும் திறனையும் இழந்தார். ஹெலன் பேசுவதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் ஹெலனின் வீட்டில் சமையல் வேலை செய்து வந்தவரின் மகள் மார்த்தா வாஷிங்டன் புரிந்து கொண்டு அவருடன் விளையாடினார். ஆனாலும் ஹெலன் பல நேரங்களில் முரட்டுத்தனமாகவே நடந்து கொண்டார். ஒரு நாள் ஹெலனின் தாய் சார்லஸ் டிக்கன்ஸ் எழுதிய தி அமெரிக்கன் நோட்ஸ் எனும் புத்தகத்தை படிக்கும்போது அதில் லாரா பிரிட்ஜ்மேன் எனும் கண் தெரியாத காது கேட்காத பெண் எப்படி படித்தார் என்பது பற்றிய குறிப்பு இருந்தது. அதை படித்தவுடன் ஹெலனையும் படிக்க வைக்க முடிவு செய்தனர். 1887 அலெக்சாண்டர் கிரகாம்பெல்லை சந்தித்தனர். ஆம், தொலைபேசியை கண்டுபிடித்த அவரேதான். அவர் காது கேளாதோருக்கான சிறப்பு பள்ளி ஒன்றை நடத்தி வந்தார். அவர் இவர்களை பெர்கின்ஸ் பள்ளிக்கு அனுப்பினார். பள்ளியில் சேர்ந்த பின்னர் ஹெலனின் வாழ்வில் ஒரு பெரும் திருப்பு முனை ஏற்பட்டது. அவர்தான் ஆனி சல்லிவன் எனும் ஆசிரியை. ஆனி சல்லிவன் ஒரு ஐரிஷ் அமெரிக்கர். 14th April 1866 மசாசூசெட்ஸ் நகரில் பிறந்தார். இவரும் தன்னுடைய 5 பார்வையை இழந்தார். பின்னர் அறுவை சிகிச்சை மூலம் ஓரளவு பார்வை கிடைத்தது. 1886 பெர்கின்ஸ் பள்ளியில் பட்டம் பெற்று அதே பள்ளியில் ஆசிரியராக நியமனம் பெற்றார். ஆனி சல்லிவன் பணம் பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு சென்று பாட நடத்தும் ஆசிரியராக ஹெலன் வீட்டிற்கு வந்தார். ஹெலனை ஆரம்பத்தில் புரிந்து கொள்வது கடினமாகவே இருந்தது. ஆனால் அந்த கோபக்கார குழந்தையை தன் அன்பால் வழிக்கு கொண்டு வந்தார். பிறர் பேசும்போது அவர்களின் உதட்டில் கை வைத்து அதிர்வுகளின் மூலம் பேசுவதை புரிந்து கொள்வதற்கு பயிற்சி அளித்தார். பின்னர் சைகை மொழியை கற்றுக் கொடுத்தார். ஹெலனின் இடது கையில் வார்த்தைகளை எழுதி எழுதவும் பயிற்சி அளித்தார். ஹெலனுக்கு தண்ணீர் என்ற வார்த்தையை கற்றுக் கொடுக்க ஒரு குழாய்க்கு அடியில் ஹெலனின் கையை தண்ணீர் தொட்டு செல்லும் போது ஹெலனின் கையில் வாட்டர் என்று எழுதினார். அது ஒரு புது அனுபவமாக இருக்க பார்வையற்ற ஹெலனின் வாழ்வில் முதல் வெளிச்சத்தை கொண்டு வந்தார் ஆனி சல்லிவன். 1888 பெர்கின்ஸ் பார்வையற்றோர் நிறுவனத்தில் கல்வி கற்க சேர்ந்தார். சாரா ஃபுல்லர் என்பவரை பற்றி கேள்விப்பட்டு அவர் நடத்திய ஹராஸ்மேன் எனும் பள்ளியில் சேர்ந்தார். அங்கு சாரா ஃபுல்லர் ஹெலனுக்கு பேச கற்றுக் கொடுத்தார். பல ஆண்டுகள் சிரமப்பட்டு ஹெலன் பேச கற்றுக்கொண்டார். ஆனால் தெளிவாக பேச முடியாது. கேம்பிரிட்ஜ் பள்ளியில் சேர்ந்தார். அங்கு உடல் ஊனத்துடன் இருந்த ஒரே ஒருவர் ஹெலன் மட்டுமே. வகுப்பறையில் நடத்தும் பாடங்களை ஆனி சல்லிவன் விளக்குவார். பள்ளி இறுதி தேர்வில் வென்றார். 1900 ராட்கிளிஃப் கல்லூரியில் சேர்ந்தார். 1904 பிஏ பட்டம் பெற்றார். முதன் முதலாக மாற்றுத்திறனாளிகளில் ஒருவர் பட்டம் பெற்றார் என்றால் அது ஹெலன் கெல்லர் மட்டுமே. 1905 சல்லிவன் ஜான் மேசி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஜான் மேசியும் ஹெலனுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தார். குறிப்பாக பொது உடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார். 1903 ஹெலன் த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் எனும் நூலை எழுதினார். ஹெலன் கெல்லர் பார்வையற்றோர் மற்றும் உடல் ஊனமுற்றோர் உரிமைக்காக போராடினார். 1915 ஜார்ஜ் கெஸ்லர் என்பவருடன் இணைந்து சர்வதேச ஹெலன் கெல்லர் தொண்டு நிறுவனத்தை தொடங்கினார். ஹெலன் கெல்லர் சோசலிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தார். 1916 உடல் ஓய்விற்காக போர்ட்டோரிக்கோ சென்றபோது பீட்டர் பேக்கன் எனும் இளம் எழுத்தாளரின்பால் காதல் வயப்பட்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக காதல் கைகூடவில்லை. 2nd World War நடந்தபோது உலக அமைதிக்காகவும் அணு ஆயுத ஒழிப்புக்காகவும் போராடினார். உலகின் பல நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதன் மூலம் திரட்டும் நிதிகளை தன்னுடைய தொண்டு நிறுவனத்திற்கு அனுப்பினார். இந்தியாவிற்கும் வந்துள்ளார். அதிலும் குறிப்பாக சென்னைக்கு வந்துள்ளார். ஊட்டிக்கு சென்றுள்ளார். MS சுப்புலட்சுமியை சந்தித்திருக்கிறார். இப்படி ஊனமுற்றோருக்காக உழைத்த ஹெலன் 88வது ஜூன் 1, 1968 மறைந்தார்.
ஐம்புலன்களில் முக்கிய மூன்று செயல்படாத போதும் தனது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியாலும் உலகில் என்றைக்கும் வாழும் வரத்தை பெற்ற ஹெலன் கெல்லர் உண்மையில் உலகின் எட்டாவது அதிசயம்.